வணக்கம். நான் உங்கள் அங்கையர்கண்ணி. நாம் இன்றைக்கு சத்தான உணவுகள் வரிசையில் சத்துக்கள் அதிகம் நிறைந்த சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய, சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட முள்ளங்கி கீரையை பயன்படுத்தி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது முள்ளங்கி கீரையை நல்லா கழுவிட்டு சிறு சிறு துண்டுகளாக பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். பேனை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் சிறிதளவு விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் நாம் கடுகு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அடுத்து உளுத்தம்பருப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு காய்ந்த மிளகாய் ஒரு இரண்டு அல்லது மூன்று சேர்த்துக்கலாம். மிளகாய் வறுபட்டதும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். முள்ளங்கி கீரை ஓரளவு முருங்கைக்கீரை சுவையில் இருக்கும், அதனால் பருப்பு சேர்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து நன்கு பொடிய நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதன் பிறகு இதில் நம்ம பூண்டு பொடி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தோன்னா கீரைக்கு சுவையை அதிகம் கூட்டக்கூடியதாக இருக்கும். பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். முள்ளங்கி கீரை உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த கீரையை சமைக்கலானே தெரியாது. கட்டாயமாக இது சமைத்து செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற கீரையை பேனில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 5 நிமிடத்தில் இந்த கீரையை நம்ம தயார் பண்ணிடலாம். எளிமையான முறையிலையும் செய்யலாம், நல்லா ருசியாகவும் இருக்கும். கீரையில் ஏற்கனவே நீர் சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கீரையில் உள்ள தண்ணியிலையே நல்லா வெந்துடும். அதனால் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கீரையிலேருந்து தண்ணீர் வர அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுடணும். இப்போ முள்ளங்கி கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் முள்ளங்கி வரும்பொழுது கீரைகளோடு வராது, ஏன்னா அது காஞ்சி போயிடும். அதனால் முள்ளங்கி கீரை அதிகம் தோட்டம் உள்ள பகுதி, காய்கறி தோட்டங்கள்லாம் இருக்கிற பகுதியில் தான் கிடைக்கும். நம்ம எங்கே கிடைச்சாலும் நம்ம வாங்கி செய்து சாப்பிடணும். இப்போ என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா மாங்காடு, திருவேற்காடு, ஆவடி போன்ற பகுதிகளுக்கு போகும்பொழுது கட்டாயமாக இந்த கீரை தண்டு, முள்ளங்கி கீரை இதெல்லாம் கிடச்சதுன்னா உடனே அதை பார்க்குற இடத்துலேயே வாங்கிட்டு வந்துடுவாங்க. பாருங்கள், இப்போ கீரையிலேருந்து நல்லா தண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாதி அளவு இப்பொழுது நல்ல கீரை வெந்துடுச்சு. நம்ம தினமும் ஒரு கீரை அப்படின்னு சேர்த்துக்கிட்டால் நல்லது. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிடம் அதை வேக விடலாம். பாருங்கள், நல்லா கீரை வெந்துடுச்சு. அந்த கீரையில் உள்ள தண்ணீர் எல்லாமே சுண்டிடுச்சு இல்லையா. இப்போது நாம் அதில் நம்ம தேங்காய்ப்பூ சேர்த்துக்கலாம். நல்ல துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம், தேங்காய் நிறையவே சேர்த்துக்கலாம், நல்ல சுவையாக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு முள்ளங்கி கீரை பொரியல் அருமையாக தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா. நார்ச்சத்தும் இரும்பு சத்தும் அதிகம் நிறைந்த இந்த முள்ளங்கி கீரை பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.